வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை ராயபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலய 109வது ஆண்டு பெருவிழா தேர்பவனி கோலாகலமாக நடந்தது. 10 நாட்கள் நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்வாக தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. தேர்பவனியில் மைக்கேல் சமரசம் ஆண்டவர் தேர் மற்றும் ஆரோக்கியநாதர் ஆரோக்கிய மாதா தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இன்னைக்கு தேர் திருவிழா இன்னைக்கு சிறந்த முறையில பாதுகாவலராக இருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு மட்டும் 4 சுவருக்குள்ளாக நாங்க வைக்க விரும்பல. கோவில் கடவுள் வந்து எல்லாருமே வரம் வரணும், பவுனி வேணும். அதுக்காக தான் தேர் திருவிழா எடுத்திருக்கோம். 3 தேர், புனித மிக்கேல் சமரசானவர் தேர், அடுத்ததாக புனித ஆரோக்கியநாதர் தேர், அடுத்ததாக எல்லோருக்குமே பரிசுமான புனித ஆரோக்கிய மாதாவுடைய தேர். இந்த 3 தேரையும் எடுத்துட்டு வரோம். பவுனியில வரக்கூடிய மக்கள் எல்லோருமே இதுல நிறைவான ஆசீர்வாதம் பெறாங்க. பல வருடங்களாக வரலாறு சொல்லக்கூடியது எல்லா மக்களுமே இணைந்து பங்கெடுத்தாங்க. இது கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பவனி கிடையாது, எல்லா மதத்தினரும். எப்படி நம்முடைய தமிழகம் நம்புதோ, எல்லா தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்களோ, அந்த பல் சமயத்துல ஒன்றாக இணைக்கிறாங்களோ, எல்லா மக்களுமே சேர்ந்து பவனியாக நாங்கள் வளம் வரப்போகிறோம். இது முழுமையிலுமே ஜபத்தோடு கொள்ளி நோயில முக்கியமா மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிற நோயாளிகள் அவங்க வாழ்வு பெறணும், அதுக்காக இந்த பவனி ஏறெடுக்கிறோம். மதுரை ரிங் ரோடு மண்டேலா நகர் பகுதியில் அதிமுக எழுச்சி மாநாடு கோலாகலமாக துவங்கியது. அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி 51 அடி உயர அதிமுக கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி எழுச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார். அப்போது ஹெலிகாப்டர் மூலம் 1 டன் பன்னீர் பூக்கள் தூவி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் தொண்டர்களின் அணிவகுப்பு மரியாதையை பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பழனிசாமி திறந்து வைத்தார். கண்காட்சி அரங்கில் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்கப்படங்களும் முக்கிய திட்டங்கள் மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பழனிசாமி பங்கேற்ற புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மாநாட்டு திடலில் இசையமைப்பாளர் தேவாவின் இன்னிசை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பட்டிமன்றங்கள் நடக்கின்றன. மாலை 4 மணிக்கு மாநாட்டு உரை நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா, பெரியபுள்ளான் உட்பட முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் முன்னிலை வகித்து பேசுகின்றனர். மாலை 5 மணிக்கு பழனிசாமி மாநாட்டு தலைமை உரை நிகழ்த்துகிறார். எழுச்சி மாநாட்டிற்காக தமிழகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மாநாட்டு திடலில் 3 வேளையும் அறுசுவை சைவ உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரே திமுக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. ஜங்ஷன் பகுதியில் உள்ள டீ கடைகள், ஹோட்டல்கள், பிரியாணி கடைகளை மூடும்படி திமுகவினர் மிரட்டியதாக புகார் எழுந்தது. இதனால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. திமுகவினரையும் பிரியாணியையும் பிரிக்க முடியாது. உண்ணாவிரதத்திற்கு வந்த ஊபிக்கள் சிலர் ஆங்காங்கே பிரியாணி கடைகளில் புகுந்து ஓசையில் தின்றுவிட்டு காசு கொடுக்காமல் தகராறு செய்வார்கள் என்பதால் கடைகளை மூடும்படி கூறியதாக திமுக நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர். இதற்கிடையே உண்ணாவிரதத்தில் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் பங்கேற்கவில்லை. எம்எல்ஏக்கள் பழனியாண்டி, கதிரவன், சவுந்தரபாண்டியன் ஸ்பாட்டிற்கு வந்தனர். சிறிது நேரத்திலேயே எஸ்கேப் ஆகினர். ஜங்ஷன் பகுதிகளில் டீ கடைகள், ஹோட்டல்கள், பிரியாணி கடைகள் கட்டாயமாக மூடப்பட்டதால் ரயில் பயணிகள் டீ குடிக்க முடியாமலும் சாப்பாடு கிடைக்காமலும் பட்டினி கிடந்தனர். திமுகவினரின் அராஜகம் எல்லை மீறி வருவதாக கடைக்காரர்கள் புலம்பினர். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே உள்ள பொன்னேரியம்மன் கோவில் கோபுரங்கள், சன்னதிகள் புனரமைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து யாகம் நடத்தப்பட்டு கலசத்தில் புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் உபகோவில் ஸ்ரீலட்சுமி வராகன் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் மூலவர் விமானம் ராஜகோபுரம் சீரமைக்கப்பட்டது.
அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டவாறே சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் கீழம்பி விக்ர விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் 15 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றது. ₹1.5 கோடியில் 5 நிலை ராஜகோபுரத்திற்கு 32 யாககுண்டங்களில் 22 கலச கும்பங்கள் வைத்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. பீகாரில் தேசிய ஜூனியர் ஊசு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவை மாணவிகள் வேதஸ்ருதி, பவதாரிணி, பாலஹர்ஷினி, லட்சுமி பிரபா மற்றும் மாணவர்கள் ஆகாஷ், அபிசாய், ஜெரோன் ஆகியோர் பங்கேற்றனர். சான்குவாங், ஜியான்சு, குன்சு, நன்குன்வாங், நன்குன், நந்த்வாவ், வின்சுங், தாய்ச்சி என பல்வேறு பிரிவுகளிலும் குழு போட்டிகள் நடைபெற்றன. மாணவி வேதஸ்ருதி தேசிய அளவில் 2ம் இடம் பிடித்து வெள்ளி பதக்கமும், மற்ற மாணவ மாணவிகள் வெண்கல பதக்கமும் வென்றனர். கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு ஊசு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புனேவில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஊசு போட்டியில் வெர்ஜின், அகல்யா, முத்துராஜ பாரதி, முத்து, அகில், அரசு ஆகியோர் பதக்கங்களை வென்றனர். பதக்கம் வென்ற அனைவரும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வாகினர். சோழ மன்னர்களால் தஞ்சையை சுற்றி அஷ்ட சக்திகள் நிறுவப்பட்டன. அதில் முதன்மை சக்தியாக புன்னைநல்லூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் உள்ள அம்மன் புற்று மண்ணால் ஆனது. அதனால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலாபிஷேகம் மட்டுமே சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளாகும். இதையொட்டி பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் நடைபயணமாக வந்து அம்மனுக்கு விளக்கேற்றி மாவிளக்கு போட்டு பரிகாரங்கள் செய்து வழிபட்டனா்.
வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் சுந்தர். இவரது மனைவி சூரியகலா, நிறைமாத கர்ப்பிணி. கடந்த 17ஆம் தேதி அடுக்கம்பாறை ஜிஹெச்சில் சூரியகலாவை அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் சனி இரவு தூங்கிக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த மர்ம நபர் குழந்தையை திருடி சென்றார். சற்று நேரத்தில் குழந்தையை காணாதது கண்டு சூரியகலா துடித்து போனார். போலீசில் புகார் கூறினார். சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். 4 தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் சந்தேகத்திற்கு இடமாக கையில் குழந்தையுடன் நின்ற பெண்ணை விசாரிக்கையில் குழந்தை திருட்டில் ஈடுபட்டது அப்பெண்தான் என தெரிய வந்தது. குழந்தையை திருடி குழந்தை இல்லாத தம்பதிக்கு விலைக்கு விற்பதற்காக திருடியதாக ஒப்புக்கொண்டார். அவரை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் நடந்து 8 மணி நேரத்தில் குழந்தையை போலீசார் மீட்டது குறிப்பிடத்தக்கது. தனிப்படை போலீசாரை SP மணிவண்ணன் பாராட்டினார். காரைக்கால் மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் நீட் ரத்து செய்ய வலியுறுத்தி தபால் ஆபீஸ் அருகே உண்ணாவிரதம் நடைபெற்றது. இளைஞரணி செயலாளர் ரிக்ஃபாஸ் தலைமை வகித்தார். MLAக்கள் தியாகராஜன், நாஜம் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து நாஜம் செய்தியாளர்களை சந்தித்தார். 2024 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் திமுகவின் முதல் வேலை என்றார். இதைத்தான் சட்டசபை தேர்தல் வாக்குறுதியா சொன்னீங்க. நீட் விலக்கு ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு உதயநிதி அழுந்து விட்டார். இப்ப லோக்சபா தேர்தல் முடிஞ்சதும் நீட் முடிவுக்கு வரும்னு சொல்லி ரீல் விடுறீங்க என பார்வையாளர்கள் கிண்டல் அடித்தனர். இன்றைக்கு தமிழகம் எங்கும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை ஏற்பாடுகள் செய்து ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் புதுவையிலும் அதே போல காரைக்காலிலும் இன்றைக்கு மாநில கழக இளைஞரணி அமைப்பாளர் இஃபாசவுடைய தலைமையிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிய வைத்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் நீட் ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் இது ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒன்றிய அரசு நல்ல முடிவை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் 2024 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல் வேலையாக இந்த நீட் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுமையான தேர்வு முறையை ரத்து செய்வதுதான் எங்களுடைய தலைவர் தளபதியாரர்களுடைய பணியாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையை தெரிவித்து இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை காரைக்காலில் பெற்றிருக்கிறது. பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி MLA அறிக்கை. மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வை மீண்டும் திமுக தங்களின் குறுகிய அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்த தொடங்கியுள்ளது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது. சட்டசபை தேர்தலில் நீட் தேர்வு இருக்காது என பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை வைத்து அரசியல் செய்கிறது. நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் தேர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. திமுக அரசு மாணவர்களை குழப்ப நினைக்கிறது. திமுகவால் மாணவர்கள் நீட் விவகாரத்தில் உறுதியான மனநிலையில் தேர்வை எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுவர். நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களின் டாக்டர் கனவு நனவாகிறது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும் என அனைத்து தரப்பினரிடமும் அமைச்சர் உதயநிதி ஆதரவு கேட்டு அரசியல் செய்ய நினைக்கிறார். நீட் நீக்கும் ரகசியம் எங்களிடம் உள்ளது என்றனர். அந்த ரகசியம் என்னாச்சு? மக்களை போராட்டத்துக்கு அழைத்து அமைதியை கெடுக்கும் செயலில் அமைச்சரை ஈடுபடுவது கண்டனத்துக்குரியது. அரசியல் செய்ய பல உள்ள நிலையில் மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம். திமுக தொடங்கப்பட்ட போது முதல் தலைமுறையினர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர். 3வது தலைமுறை நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்தி மாணவர்களைத்தான் வலிகட ஆக்க நினைக்கிறது. தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். இவ்வாறு வானதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் மாநில சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் 7 முதல் 21 வரை உள்ள மாணவ மாணவிகள் 1500 பேர் பங்கேற்றனர். வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகுமார் நடத்தி வரும் தாழை சிலம்பு பயிற்சி பள்ளி மாணவர்கள் மாணவியர்களுக்கு ஆன்லைன் மூலம் போட்டிகள் நடைபெற்றன. இதில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 22 பேர் பங்கேற்றனர். வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்றோர் தென்னிந்திய அளவில் நடக்கும் சிலம்பு போட்டியில் பங்கேற்க தேர்வாகினர்.